கரூரில் சலப்பாசனம் யோக பயிற்சியில் தொடர்ந்து 728 சுற்றுகள் செய்து 8 வயது சிறுமி உலக சாதனை படைத்தார். மண்மங்கலம் வட்டம் அச்சமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அனந்தகுமார் உமா மகேஸ்வரி தம்பதியினர் மகள் ரித்திகா ஸ்ரீ. தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் தபஸ் யோகாவில் கடந்த 2 ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சலபாசனம் என்னும் யோகா பயிற்சியில் 20 நிமிடத்தில் தொடர்ந்து 728 சுற்றுகள் செய்து சிறுமி ரித்திகா ஸ்ரீ உலக சாதனை படைத்தார். இதனையடுத்து சிறுமிக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கரூர் சரக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் தேவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் மக்கள் தொகையின் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் மிக சிறப்பாக தடுப்பூசி போடப்பட்டு உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் ஆணைக்கிணங்க மாபெரும் தடுப்பூசி முகாம் நடைபெறுவதாகவும் இந்த முகாமில் 3,43,000 மக்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மாநகரங்களில் தடுப்பூசி செலுத்துவதில் கோவை முதலிடத்தில் உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகள் தடுப்பூசி செலுத்துவதற்கு மொபைல் கேம்ப் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே இளைஞர் ஒருவர் மீது 6 பேர் கொண்ட கும்பல் பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீஞ்சூரை அடுத்த நாளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபிநாத். இந்நிலையில் இவர் 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் தன் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக உறவினர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அவரது உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது எரிந்த நிலையில் இருந்த கோபியை மீட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் குறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த 4 மான்களை தீயணைப்பு வீரர்கள் போராடி மீட்டனர். ஜெகதேவி அருகே உள்ள கீழ் சீனிவாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் சூர்யா. சென்னப்பன் என்பவருக்கு சொந்தமான 60 அடி ஆழம் கொண்ட விவசாய கிணற்றில் 3 பெண்மான் மற்றும் 1 ஆண்மான் தவறி விழுந்துள்ளனர். இதனைக் கண்டு சூர்யா இதுகுறித்து வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் கயிறு மூலமாக கிணற்றில் இறங்கி உள்ளே இருந்த புள்ளி மான்களை மீட்டு பிறகு தொகரப்பள்ளி வனப்பகுதியில் விட்டனர். சென்னையில் கண்விழித்திரை அறுவை சிகிச்சை தொடர்பான சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. அகர்வால் ரெட்டினா பவுண்டேஷன் சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கருத்தரங்கில் புதுவை மாநிலத்தின் துணை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் இந்த கருத்தரங்கில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். அதில் கண்களில் ஏற்படும் கோளாறுகள் அவற்றுக்கான புதிய தொழில்நுட்ப மருத்துவ முறைகள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. இதில் அகர்வால் கண் மருத்துவமனை குழுமத்தின் தலைவர் அமர் அகர்வால், ராஜன் கண் மருத்துவமனை தலைவர் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் துப்பாக்கிச்சூட்டில் உயிர்ந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேன்கனிக்கோட்டையில் கடந்த 1990ஆம் ஆண்டு ராமஜோதி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது ஏற்பட்ட கலவரத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 4 ராம பக்தர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்து அமைப்பினர் சார்பாக உயிரிழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 31ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் அதிகமானோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதால் சிறந்த மாவட்டமாக திருவள்ளூர் விளங்கியதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் அம்மாவட்டத்தில் உள்ள பூந்தமல்லி, திருவேற்காடு நகராட்சிகளில் மக்களின் ஒத்துழைப்பால் 100% முதல் தவணை போடப்பட்டு உள்ளதாகவும் இதற்கான விழிப்புணர்வை மாவட்ட நிர்வாகமும் தொண்டு நிறுவனங்களும் செய்து வருகிறது என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள் வில்லிவாக்கம் கிராமத்தில் 12வது வார்டு பகுதியில் உள்ள வாக்காளர்கள் சிலரின் பெயரை 14வது வார்டு பகுதிக்கு மாற்றி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதாகவும் இதுகுறித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறினர். இதனை ஊராட்சி செயலர் விநாயகமூர்த்தி வேண்டும் என்றே செய்துள்ளதாகவும் இந்த வாக்காளர் பட்டியலில் குளறுபடி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர்.
கரூர் மாவட்ட வீடியோ மற்றும் போட்டோகிராபர் அசோசியேஷன் நலச்சங்கம் சார்பில் இந்திய அளவில் முதல் முறையாக 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கேமராக்கள் கண்காட்சி நடைபெற்றது. இந்திய அளவில் முதன்முறையாக புகைப்பட கலைஞர்களுக்கான கண்காட்சி மற்றும் விற்பனை கரூரில் நடைபெற்றது. இதில் பழைய கேமராக்கள், பழமையான நாணயங்கள், பழங்கால பொருட்கள், கேமராக்கள் பற்றிய புத்தகங்கள், சுலபமாக வீடியோ எடிட்டிங் செய்யும் பயிற்சிகள், ஓவிய கண்காட்சி, பழைய கேமராக்கள் சர்வீஸ் செய்வது குறித்தும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. இந்த கண்காட்சியை காண தமிழகம் மற்றும் கேரள பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு புகைப்பட கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கண்காட்சியில் வைக்கப்பட்டது. இதனை காண தமிழகம் மட்டுமல்லாது பல மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்தனர். நெல்லையில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தனியார் மனநல மருத்துவமனை சார்பில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் தொடங்கிய சைக்கிள் பேரணியை மாவட்ட நீதிபதி நசீர் அகமது தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்களுக்கு மனநலம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இறுதியாக இப்பேரணி வண்ணாரப்பேட்டை தெற்கு பைபாஸ் சாலையில் நிறைவடைந்தது. சேலம் மாவட்டம் வாடப்பாடி அருகே தார்சாலை அமைக்கும் பணியின் போது பாய்லர் வெடித்து கூலி தொழிலாளி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முத்தம்பட்டி மைக்ரோ எஸ்டேஷன்ஸ் அருகே உள்ள தனியார் ரியல் எஸ்டேட்டில் தார்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது தாரை உருக்கும் பாய்லர் திடீரென வெடித்ததில் பூபதி என்ற கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பூபதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளை திறப்பதற்கான முன் ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் குற்றால அருவிகளை திறப்பதற்கான முன் ஏற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கான அனுமதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலையில் குற்றாலம், குற்றாலநாதர் திருக்கோவில்களில் இருந்து ஏலம் நடைபெறுவதை ஒட்டி அருவியை நிரந்தரமாக திறக்க அனுமதி வழங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் தேங்கிக் கிடக்கும் நெற்மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்யவில்லை என்றால் விவசாயிகள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். ஒரத்த நாட்டில் தென்னிந்திய இணைப்பு சங்கத்தின் சார்பில் திறக்கப்பட்ட கிளை அலுவலகம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலையோரம் குவித்து வைக்கப்பட்டுள்ள நெற்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 2500 கொள்முதல் விலை வழங்க வேண்டும் எனவும் கூறினார். சேர்ந்தாங்க மேனேஜருக்கு 4000 ரூபா உங்களை வாங்குவாரா வாங்க மாட்டாரா? அவருக்கு 1,20,000 நேரம் சேர்ந்தாங்க மேனேஜருக்கு. எம்எல்ஏக்கு 1,05,000. ஆனால் என் நெல்லை பாருங்கள், தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் ரோட்டில் நெல் கொடுக்குறது. அரசு எங்கள் நெல் எல்லாம் விவசாயம் எடுத்தால் தானே எப்போ எப்படி விவசாய கடனை அடைப்பான்? வாங்கின கடனை அடைக்க முடியல, என் நெல்லை எடுக்க மாட்டேங்குது அரசு சரியாக. அதனால் நாங்கள்லாம் இப்போ முதலமைச்சரை போய் பார்த்து நீங்கள் நெல்லை சுத்தமாக எடுங்க. சனி சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவர நகைகள் மற்றும் 72,000 ரூபாயை கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்தனர். ஏச்சம்பாக்கம் பெத்தேல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தங்கமணி. இவரது வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த 22 சவர நகைகள் மற்றும் 72,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து தங்கமணி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த நீலாங்கரை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர். அதில் பட்டினம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 72,000 மற்றும் 15 சவர நகைகளை பறிமுதல் செய்தனா்.